அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நாய்க்குட்டி பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஒரு 4 அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலான்னு நினைக்கிறேங்க. இது எங்கள் கம்பெனி கிட்டே இருந்துச்சு, முதுகு ஃபுல்லாக புண்ணாக இருந்தது. அவள் நம்மளாம் பிடிக்க முடியாது, ஸ்ட்ரீட் டாக்காக போயிருச்சு. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொல்லி அவங்க வந்து இந்த நாய்க்குட்டியை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த நாயை நான் தேடுறப்ப தான் இப்படி ஒரு கழுத்தில் வந்து ஒரு பெல்ட் போட்டுட்டு ஒரு நாய்க்குட்டி ஒன்று சுற்றிட்டுருக்குதுங்கிற மாதிரி எங்கிட்ட சொன்னாங்க. அதையும் தேடி பார்த்தோம், ஆனால் அது அப்போ கிடைக்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் ரொம்ப செலவு பண்ணி வெயிலையே கஷ்டப்பட்டு தேடினோம், கிடைக்கவே இல்லை. அதனால் அன்னைக்கு அதை விட்டுட்டு மறுநாள் காலையில் போய் அதை தேடுறப்ப பார்த்திங்கன்னா வந்துருச்சு. வந்தப்போ பக்கத்தில் ஒருத்தங்க ரொம்ப பரவாயில்ல, அவங்க வந்து கேட்டு திறந்து விட்டு அதுக்குள்ளே அதை அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லுங்க, அது மேலே நம்ம பக்கத்தில் கேட்டு கட்ட கூட நிற்க முடியலைங்க. எனக்கு கூட அது பெருசாக தெரியல, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்மெல்லுன்னாங்க. ஆனால் அவர் அந்த அவருக்கு பாருங்கள், அந்த ஒன்றும் கூட நினைக்காம ஒரு குழந்தைய தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போனார். எனக்கு நிஜமாகவே அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு மனசு வந்து அவருக்கு இருக்குது. அப்புறம் அதை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் எனக்கு வீடியோஸ் வந்து அனுப்புனாங்க. ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம மனுஷங்களோ மிருகமோ அது எதுவாக இருந்தாலும் வாழும்போது நம்ம வந்து காசு பணம் இல்லாமல் கூட இருந்துடலாங்க. ஆனால் வந்து உடம்பில் வந்து ஒரு நோயோடு நம்ம எப்படி இருக்க முடியும், அது மாதிரி தான் இவங்களும். நம்ம கூட சொல்கிற கால் இருக்குது, இவங்க வந்து யாருக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் அந்த பெல்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் நிஜமாகவே நான் தேடி போனது அந்த டாகை. இது வந்து எதாச்சியோ சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா அந்த முதல் நாள் இது கிடைக்கல அப்படிங்கிறப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இதை பார்த்தது கூட கிடையாது, இதை பிடிச்சி கொடுக்குறப்ப மட்டும்தான் அதை நான் பார்த்தேன். இதுவும் ஒரு வீட்டில் வளர்ந்தது போல் இருக்குங்க. அது பெல்ட்டை போட்டுட்டு எப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில, ஏதோ நாய் கடிச்சிட்டு அது வந்து ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக வீங்கி பெல்ட்டு இறுகி ஓட்டையாக ஆயிடுச்சு. நீங்கள் அந்த வீடியோஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், பெரிய ஒரு ஓட்டை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் கட்டி வீங்கியிருக்கு. அதாவது முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அதனுடைய கடவுளுடைய அனுகிரகம் தான், இது பிழைக்குது பிழைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் சாவுங்கிறது வந்தால் கூட இது நிம்மதியாக அது சாவை எதிர்கொள்ளுன்ட்டு நான் நம்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா இது இப்படியே பெல்ட்டோடவே இருந்துருந்துச்சுன்னா அதனுடைய இறப்பு கூட ரொம்ப பாவம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டை எடுக்கிறப்ப என்னமோ என்னோடய கழுத்துலேயே ஒரு பெல்ட் இருந்து அதை வந்து எடுத்த ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க எனக்கு. அப்படி ஒரு ரிலாக்ஸாக மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து அது போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கம்பி மாதிரி கூட அதில் மாட்டியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதுக்கு டிஞ்சர்லாம் வச்சு ஃபஸ்ட்டு எய்டினமோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது இருக்கிறது வந்து கடவுளுடைய கையில் தான். இப்போ பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்குது, இதுவே எனக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்குங்க. ஓகேங்க, உங்கள் ஏரியாக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது டாக் இருந்தால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.